Hi students, now we are going to learn about very important phyla, that is cyclotron. Cyclotron, cycle, அப்படினா நமக்கு தெரியும் அந்த சைக்கிள் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுனா அப்படி மறுபடியும் அந்த பெடல் வந்து ரொட்டேட் ஆகிறதுனால அந்த சைக்கிள் கூட பைசைக்கிளுக்கு சைக்கிள் நம்ம சொல்றோம். ஓகேவா? சைக்கிள் இன்னொரு ரெவல்யூஷன் தட் இஸ் ரிவால்வ் ஆகிறது, தட் இஸ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளா இருக்கிறது, ஒரு சர்க்கிளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இங்க சைக்ளோட்ரான் அப்படிங்கிற வேர்டை என்னன்னா, இங்க ஏதோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்ல கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சைக்கிள் கிரியேட் பண்ற ஒரு டிவைஸ், ஸோ இட் இஸ் நோன் அஸ் சைக்ளோட்ரான் எடுத்துக்கலாம். அந்த சைக்கிளை ஏன் கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த கைனெடிக் எனர்ஜி, ஆர் இட் இஸ் யூஸ்டு டு கெட் லார்ஜ் கைனெடிக் எனர்ஜி இருக்கிற ஒரு பார்ட்டிகளை வந்து நம்ம கொடுக்கறது தான் இந்த சைக்ளோட்ரான் யூஸ் பண்றாங்க. ஸோ லார்ஜ் கைனெடிக் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பார்ட்டிகள் சும்மா அப்படி மோத விட்டோம் அப்படின்னா போய் மோதும்போது அதிக ஒரு இம்பாக்ட் இருக்காது. இதே அதை ஆக்சலரேட் பண்ணி அப்படி சர்க்குலர் பாக்ல மோத ரொட்டேட் பண்ணிட்டு அதை ஃபைனலாக ஒரு ஆப்ஜெக்ட் மோத விட்டோம் அப்படின்னா அப்போ இம்பாக்ட் அதிகமாக இருக்கும், ஈஸியாக ஒரு ஆப்ஜெக்டை உடைக்க முடியும். ஓகேவா? சும்மா எடுத்து நம்ம அடிச்சா ரொம்ப வயக்க தூக்கி அடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஃபோர்ஸ் அப்ளை ஆகி ஒரு ஆணி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஸ் ஒன்று படிச்சுக்கோமா, அங்கே வந்து அப்படியே லீனியர் மோஷன் தான், ஹைட்டை தூக்கி போய் வச்சோம். பட் இங்கே சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பார்ட்டிகளை அப்படியே ஆக்சலரேட் பண்ணிகிட்டே போய் கடைசியில் ஒரு மேக்ஸிமம் கைல் எனர்ஜி கெயின் பண்ணி அதை மோத விட்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த கைனெடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ சைக்ளோட்ரானோட யூசேஜ் என்னென்னா, டு இன்க்ரீஸ் த கைனெடிக் எனர்ஜி ஆஃப் யர் பார்ட்டிகல், பார்ட்டிகளோட கைனெடிக் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் சைக்ளோட்ரான். ஓகேவா? ஸோ அந்த கைனெடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஆட்டத்தை நியூக்ளியஸை உடைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு நியூக்ளியஸை பிரேக் பண்ணணும், அது ஒரு டார்கெட்டை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பார்ட்டிகல் எடுத்து அதை ஆக்சலரேட் பண்ணி அந்த டார்கெட்டில் ஹை எனர்ஜியில் ஹை கைனெடிக் எனர்ஜியில் மோத விடுறோம். அப்படி மோதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நியூக்ளியஸும் அந்த ஆட்டமும் டிவைஸ் ஆகும். ஸோ ஆட்டம் வந்து இன்டிவைசிபிள்னு சொன்னாருந்தாங்க, அதுக்கு ஒரு டிவைசிபிள்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ அதை எப்படிலாம் உழைக்கலாம், அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியஸ்குள்ள மியூட்டன் பண்ண வச்சுக்கலாம், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு நியூட்ரான் உள்ள பூர்த்தி அதை வேற ஒரு எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றுறதுலாம் வந்துட்டு இந்த பார்ட்டிகளை ஆக்சலரேட்டாக யூஸ் ஆகுது. இது ஒரு பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ணுது, ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா இட் கெட் மோர் கைனெடிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க். ஓகே? எஸ் சைக்ளோட்ரான், லெட் அஸ் கன்சிடர் எஃப் டூ டிஸ். ஸோ இங்கே சைக்கிளில் மூவ் ஆகும்போது, ஓகேவா, ஸோ அது ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் மூவ் ஆகும், ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் சர்க்குலர் பாத்திரம் மூவ் ஆகுது அப்படின்னாலே அது என்ன இருக்குன்னா லார்ஜ் ஃபோர்ஸ் இருக்குன்னா. ஓகேவா? ஸோ இதோட யூசேஜ் நம்ம பார்த்தோம், கைனெடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுறோம். இதோட ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் லார்ஜ் ஃபோர்ஸ் தான், ஒரு சார்ஜு பார்ட்டிகள் மூவ்ஸ் இன் இயர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் மூவ் ஆகுது. ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் இயர் லார்ஜ் ஃபோர்ஸ். ஸோ அந்த லார்ஜ் ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதை தான் இந்த பிரின்சிபல் எடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜ் ஃபோர்ஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என் சார்ஜ் பார்ட்டிகள் மூவ்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், that time it experienced a large force, that is the principle of cyclotron which we can take it up. Okay, yes. So now we inge magnetic field irukku, or uniform magnetic field, adha namma mention pannikkom book la irukadhe, inge mention pannikkom or inward adha mention idu rendu d d indradha enna idha d. Okay, va? So the d shape la rendu d irukku, inda d ah irukku ipdi poru vechiren. So adha rendu d ah vechirukoma, idha 1 idha 2, d 1 d 2. அது எப்படி ஒரு சாம்பர், ஓகேவா, அந்த மெட்டாலிக் சாம்பர் மாதிரி இருக்கு, அந்த சாம்பர் உள்ளதான் வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆக போகுது. ஓகே? ஸோ அந்த டி ஒன் டி டூ இஸ் கனெக்டட் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ், அது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு ஏசி சப்ளை கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஏசி சிக்னல், ஸோ அது கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்தால் அல்டர்னேட் உடனே மாறும்,
ஏசி சப்ளைனால இது பாசிட்டிவா இருந்துச்சு இது நெகட்டிவா இருக்கும், அடுத்த செகண்ட் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அப்படி மாத்தி மாத்தி வராது. போலாரிட்டி தட் இஸ் போல்ஸ் சொல்றாங்க, அந்த போலாரிட்டி மாறிட்டே இருக்கும், அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற அப்ப போலாரிட்டி மாறிட்டே இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு செகண்டுக்கும் பாசிட்டிவா இருக்கும் ஒரு டி, அடுத்த செகண்டா அந்த டி வந்து நெகட்டிவ் ஆகும், இந்த டி வந்து பாசிட்டிவ் ஆகும். சோ போலாரிட்டி மாறிட்டே இருக்கும், அதுதான் ஆல்டர்னேட் கரண்ட். ஏன்னா அப்படியே ஒரு சைன் வேற நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவ் கரண்ட் தென் நெகட்டிவ் கரண்ட், தட் இஸ் கிரஸ்ட் கிரஸ்ட் ட்ரப், கிரஸ்ட் இருக்கு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நமக்கு கொடுக்குற ஒரு சோர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் எஸ் சென்டர்ல வச்சிருக்கோம். ஓகேவா, ரெண்டு கேப் வரல, ரெண்டு டீஸோட கேப் வரல, சென்டர்ல வந்து ஒரு சோர்ஸ் தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜை நமக்கு டொனேட் பண்ற, பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சோர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, எஸ் அப்போ இதுல வந்து டிப்ளக்ஷன் பிளேட், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இது டிப்ளக்ஷன் பிளேட், அதாவது ஆக்சலரேட் பண்ணி அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே எடுக்கணும்னா இது நெகட்டிவா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இன் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கிறது அப்படியே இதுல என்ட்ராது, டி டூ குள்ள என்ட்ராது, அப்படியே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் சூப்பர் நெகட்டிவ் பாசிட்டிவ் அது நெகட்டிவ் அப்படியே டி டூ குள்ள என்ட்ராது, அது உள்ள டிராவல் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக பாசிட்டிவ் இது நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்போது என்னன்னா ரொம்ப அட்ராக்ட் ஆகும், ரொம்ப ரிப்பிள் ஆகும். இது பாசிட்டிவ் இந்த டி டூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்கிற இந்த பாசிட்டிவ் ஆக்சுவலாக மேக்னெட் இல்லை அப்படின்னா இது ஸ்டேட்டாக ரிமூவ் ஆகிருக்கும், அது உள்ள ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இந்த பக்கம் மூவ் ஆகிருக்கும், இப்படி ஆசிரியத்தாக இருக்கும். ஆனால் அது என்ன இங்கே போனதுக்கு வந்து ஸ்டிக்காக லூட்டல் ஆகிருக்கும், ஏன்னா இது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஃபாஸ்ட்டாக போய் அது லூட்டல் ஆகிருக்கும். பட் இங்கே மேக்னெட் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா அது கருவு பார்த்து மூவ் ஆகும், ஸோ அது கருவு பார்த்து மூவ் ஆகும், சக்கரை பார்க்கும். ஸோ பி டூவில் அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே சடனாக போலாரிட்டி மாறிடுச்சு, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் attracted by the D1 and repelled by D2. D2 வந்து அதோட பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் பண்ணும், because D2 is positive terminal ஆகுது. Then D1 is negative terminal. Therefore D1 attract the positive ion, D2 is repel the positive ion. அப்ப ஃபாஸ்டா இருக்கலாம்.
வெலாசிட்டி போடும்போது அது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி அடுத்து மறுபடியும் இந்த உள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இது சடனாக இது பாசிட்டிவ் இந்த டி வந்து ஆக்டிவாக ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் அடுத்த டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உடனே நான் வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் டி1 ரிப்போர்ட் தான் பாசிட்டிவ் ஆயா அண்ட் டி டூ அட்ராக்ட் த பாசிட்டிவ் ஆயா. ஓகே ஸோ அப்போ வேகமாக உள்ள என்ட்ராகும் தென் அப்போ இதில் என்ட்ராகுதுன்னா அது மாற்றி மாற்றி நடக்கும். ஓகேவா ஸோ அப்போ ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகும்போது டி டூ ரிப்போர்ட் பண்ணணும் டி ஒன் அட்ராக்ட் ஆகும். அப்போ அடுத்து இன்னும் ஹை எனர்ஜியில் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிமா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வரைக்கும் தான் நம்மளால் ஆக்சிலரேட் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் எனர்ஜி ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளோ எனர்ஜி வரைக்கும் தான் ஆக்சிலரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி அச்சீவ் பண்ணதும் நம்ம இந்த டிஃப்ளெக்டிவ் பிளேட்டு தட் இஸ் டிஃப்ளெக்டாக பிளேட் சொல்லலாம் டிஃப்ளெக்ட் பண்ணது. ஸோ டிஃப்ளெக்டாக பிளேட் யூஸ் பண்ணி அந்த சார்ஜ் நம்ம வெளியில் எடுத்துடும். ஸோ வெளியில் எடுத்து ஆட்டம் மூவ் ஆகும் கொலையிடாது. ஒரு ஆட்டம் ஆர் நியூக்ளியஸ்க்கு கொலையிடாது அங்கே வந்து நமக்கு தேவையானது நடக்கும். ஓகேவா ஸோ டாக்டர் பிடிக்கும் பார்க்கும்போது ஸோ வரது எப்படி இருக்குன்னா ஹை ஸ்பீட் ப்ரோட்டான் பீம் ப்ரோட்டான்ஸ் நிறைய இருக்க ஒரு பீம் ஆகும். ஸோ ப்ரோட்டான் பீம் ஹை ஸ்பீடில் வரும் வேகமாக போய் டாக்டர் போகும். ஓகேவா தட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இதில் பட் நம்ம கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா சார்ஜ் மூவ் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுங்களா இந்த மேக்னெட்டிக் ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வச்சு தான் ஒரு மேக்னெட் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பர்மனெண்ட் மேக்னெட் ஃபீல்டு மேக்னெட் வைக்கலை தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் பர்பண்டிகுலர் டு த தீஸ் பிளேன் ஆஃப் த டி இந்த பிளேன் ஆஃப் த டிக்கு பர்பண்டிகுலராக ஒரு மேக்னெட் இங்கே ஒரு மேக்னெட் வச்சுக்கலாம் அங்கே ஒரு மேக்னெட் வச்சுக்கோங்க. ஓகேவா ஸோ அப்படி இருக்கு நடுவில் தான் அந்த டீஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஃபீல்டு இந்த ஃபீல்டு உங்களுக்கு எட்டாக போது லாஸ் ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுது. அதே மாதிரி சர்க்குலர் பாக்கில் போகிறதுனால இது வந்து ஒரு சென்டிமீட்டர் ஃபோர்ஸையும் ஃபீல் பண்ணுறோம். சர்க்குலர் பாக்கில் இருக்கிற சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் அதே மாதிரி மேக் ஃபீல்டில் ஒரு பர்பண்டிகுலர் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பாட்டிக்கு மூவ் ஆகுது. That will be experience Lorentz force. So centripetal force is equal to Lorentz force. Or this magnetic force provides the centripetal force. And the magnetic field are the acceptable power of the force. Therefore, the magnetic field provides the centripetal force. So centripetal force is equal to magnetic field. So magnetic force. So centripetal force is any step by R. Magnetic force is the Lorentz force, the magnetic force. So BQ. முன்னாடி எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா mv by bq அது போல மொமெண்டம் p by bv bq அப்படி போட்டுறோம். சோ mv by p போட்டு p by bq அப்படி சொல்லி நாம எழுதிப்போம். படிக்காத எழுதல முக்கியமா வந்து mv by bq r is equal to mv by bq r வந்து டைரக்ட் ப்ரொபோஷனல் வெலாசிட்டி. வெலாசிட்டி கூட கூட ரேடியஸும் கூடும். ஓகேவா சோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுனா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால பார்த்தா வெலாசிட்டி ஃபாஸ்ட் ஆகுறது ரேடியஸ் கூடுது அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படினா வெலாசிட்டி கூடும். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு அது லாஸ்ட்ல தேவைப்படும். சோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு புக்ல இல்ல நம்மள அது வந்து ஃபார்முலா மாத்தி v இஸ் ஈக்குவல் டு v q r by m. சோ இந்த v q இந்த பக்கம் வரும். சோ v q r by m. சோ v இஸ் ஈக்குவல் டு v q r by m. இத இந்த டேபிள்ல எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா எஸ் ஃபிரீக்வன்சி ஆஃப் பார்ட்டிகல் எப்படி இருக்கும். ஃபிரீக்வன்சி என்ன ஒரு செகண்ட் எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுதோ அதான் ஃப்ரீக்வன்சி. நம்பர் சைக்கிள் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஐ மீன் ஒன் செகண்ட் ஆர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு செகண்ட்ல எத்தனை ஆசிலேஷன் ஆர் எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பார்ட்டிகல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் ஆகும். தட் இஸ் த எலக்ட்ரிக்கல் ஃப்ரீக்வன்சி டேப். அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாசிட்டிவோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக அந்த பாசிட்டிவோட ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஓகேவா ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கோம் மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் ஃப்ரீக்வன்சி டைரக்ட் பண்ணியிருக்கோம். அதே எக்ஸ்பிரஷன் தான் தட் இஸ் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சி. அந்த பவர் சப்ளை தான் ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் த கண்டிஷன். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். சைக்ளோட்டரோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷனே என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பார்ட்டிகல் மஸ்ட் பி ஈக்குவல் டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஈக்குவல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சைக்ளோ பார்ட்டிகல் தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சைக்ளோட்டர் ஆசிலேட்டர் இஸ் ஈக்குவல் டு கியூபி பை டூ பை எம். கியூபி ஆர் பி கியூ இதெல்லாம் சொல்லலாம்.
qb by 2 by m. That is the frequency of the particle. So, this is reciprocal of the time period. So, time period t is equal to 1 by m. Therefore, 2 pi m by qb. So, this is the time period direct one. So, cyclotron, that is the circle power of the magnetic field. So, centripetal force is equal to magnetic force into the bqb in a large force. Centripetal force is equal to the number. So radius is the radius is the velocity. And velocity is the kinetic energy last of final form. Kinetic energy is half mv square. Then frequency will be solid. Frequency is the Now kinetic energy is the particle. Kinetic energy last of 1 by 2m. B square, B by B Q R by M was subsequent. That is M change. So 1 by 2 M, B square, B square, Q square, R square by M square. So M could be cancelled. So B square, Q square, R square by 2 M. That is the kinetic energy of the cyclotron. This is the extra point. And the frequency of the oscillator and the frequency, Galileo frequency, or cyclotron frequency. That is the time period of cyclotron, or cyclotron time period. This is the time period of cyclotron. That is the kinetic energy of cyclotron. That is the last in the expression of the last year. ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் நம்மளால அந்த ஸ்பீடு இன்கிரீஸ் பண்ண முடியும் வெலாசிட்டி. சோ வெலாசிட்டி சொல்ல கூடாது, ஏன்னா அது ஒன் டைமென்ஷன். சோ இந்த சர்க்கிள் பார்க்க போறதுனால அது ஒன் டைமென்ஷன் சொல்ல கூடாது, சரி ஸ்பீடு சொல்றாங்க. ஓகேவா? சோ வீ னா வெலாசிட்டி நம்ம சொல்லிருக்கோம், பட் அது ஸ்பீடு ஸ்பீட் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படினு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் தி அயன் இஸ் லிமிட்டட். அது ஒண்ணு. தென் எலக்ட்ரான் cannot be accelerated by cyclotron. சைக்ளோட்ரான் எலக்ட்ரானை அக்சலரேட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படி ரீசன் ஒன்று சொல்லல. ஓகேவா? ஏன் பண்ண முடியாதுன்னா அது வெரிய கூடுது. சோ அவர் அப்ரிசிபிள் அதாவது நமக்கு மெஷரபிள் ஆகுது, சேஞ்ச் ஆகுது தெரியுது. அதனால அது வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை கொலாப்ஸ் பண்ணுவோம். ஏன்னா வெலாசிட்டி வந்து மாஸ் எடுக்க பண்ணியிருக்கா, மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரீக்வன்சி கூடுது, அது மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து ஏதோ சேஞ்ச் ஆகி அவங்க ஃப்ரீக்வன்சி வந்து கொலாப்ஸ் பண்ணுவோம். சோ ஃப்ரீக்வன்சி ஆல்சோ டிபெண்ட் ஆன் மாஸ், மாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஒவ்வொரு டைம். ஏன்னா ஸ்பீடு கூட கூட மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஃப்ரீக்வன்சி அதை அப்சர்வ் பண்ணுவோம். அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்காது. இதுதான் ரெசனன்ஸ். ஏன்னா தட் இஸ் எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர், எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகும் அந்த பார்ட்டிகலோட ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் த ரெசனன்ஸ். ஏன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகுது பண்ணலாம், அதுதான் ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை எலக்ட்ரான் வச்சு ஆக்சிலேட்டர் பண்ணால் அது கொலாப்ஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சிலேட்டட் பை சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்லலாம். தென் அன்சார்ஜ் பார்ட்டிகல் Thank you.